ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குறிப்பாக உங்களோட கர்மாவை பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒரு கர்மா அதாவது கருமானா சாதாரணமாக நம்ம இருக்கோம் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது ஒருத்தர் ஒரு பிறவியை எடுத்திருக்காருனாலே கண்டிப்பாக ஒரு ரீசனாவது இல்லாமல் இருக்க அது சிம்பிளாக ஜாதகத்தை எப்படி பார்க்குறது அதுதான் பெரிய விஷயம் இதுக்கு நிறைய சார்ட்டெல்லாம் இருக்குது நிறைய வந்து சக்கரங்கள் இருக்குது டி சிக்ஸ்டியில் பார்க்கலாம் அம்சத்தில் பார்க்கலாம் அதில் பார்க்கலாம் இதில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க நிறைய வேத கால ஜோதிடத்தில் நிறைய விஷயம் இருக்குது அதில் டவுட்டே இல்லை ஆனால் நம்ம வந்து ஜோசியம் வந்து ஒரு லெவலுக்கு தான் கற்றுட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு சிம்பிளாக அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா ஜோசியக்காரங்க இருக்கும்போது இன்றைக்கி தான் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா எல்லா சார்ட்ஸும் வருது ஆனால் முன்னாடி எல்லாம் கிடையாது ஒரு ஜாதகம் கொடுத்தாங்கன்னா ஒரு ராசி கட்டம் இருக்கும் மிஞ்சி போனால் நவாம்சம் இருக்கும் இந்த ரெண்டு தான் டி ஒன் டி நைன் ஷார்ட்டு பல பேருக்கு டி நைன் ஷார்ட்டு கூட இருக்காது வெறும் டி ஒன் அதாவது ராசி சக்கரம் மட்டும் தான் இருக்கும் அந்த வெறும் ராசி சக்கரத்தை மட்டும் பார்த்து ஒருத்தரோட கர்மாவை சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியும் அது சிம்பிளாக சொல்லலாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் அதுக்கு எதை எதை பார்க்கணும் அதாவது உங்கள் ஜாதகமும் இருக்கலாம் உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து வச்சு உங்கள் ஃபேமிலியில் மற்ற மெம்பர்ஸாக இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஜாதகம் எதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் சிம்பிளாக அவங்க எதுக்காக பிறந்திருக்காங்க என்ன விஷயம் அச்சீவ் பண்ண போகிறாங்க இல்லை அவங்க வாழ்க்கையில் எது ஸ்ட்ரகிளை கொடுக்க போகுது இதெல்லாம் வந்து தெளிவாக வெறே வெறும் ஒரே ஒரு ராசி சார்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ராசி கட்டத்தை பார்த்து அதில் எதை பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது மேஷத்தை மட்டும் தாங்க பார்க்கணும் அதாவது நீங்கள் வந்து பிறக்கும் போது ஒரு லக்னமாக இருக்கும் ஒரு ராசியாக இருக்கும் ஒரு நட்சத்திரமாக இருக்கணும் நிறைய ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் நம்ம அதுக்கெல்லாம் நமக்கு தேவையே இல்லை ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒருத்தரோட கர்மா என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா வெறும் மேஷத்தை மட்டும் பாருங்கள் மேஷம் வந்து உங்களுக்கு எத்தனாவது வீடாக வேணும்னா வரலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு மேஷம் முதல் வீடாக வரும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வீடாக மேஷம் வரும் நம்ம அது தேவையில்லை மேஷத்தில் என்ன கிரகம் இருக்குது அவ்வளோதாங்க இதில் வேறு எதுவுமே கிடையாது இது சிம்பிளஸ்ட் அஸ்ட்ராலஜி சரியா மேஷத்தில் என்ன கிரகம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு அந்த ஒரு கிரகம் பார்த்துட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் இவரோட வாழ்க்கையில் வரக்கூடிய என்ன சொல்கிறது கஷ்டங்கள் எதனால் வரும் இல்லை அவர் எதுக்காக பிறந்திருக்காரு எதை சாதிக்க பிறந்திருக்காரு அப்படின்னு எல்லா விஷயத்திலும் வெறும் மேஷத்தில் இருக்க அந்த ஒரு கிரகத்தை வச்சு சொல்லிடலாங்க வேறு ஒன்றுமே கிடையாது அது என்ன மேஷத்தில் வந்து மேஷத்துக்கும் இதுக்கும் கர்மாக்கும் அவ்வளோ சம்மந்தமாக கர்மானால் பத்து தான் சொல்லுவோம் நம்ம காலப்புருஷ லக்னப்படி பார்த்தீங்கன்னா கூட சனி சனிதானே பத்தாம் வீடாக வருது மகரம் தானே பத்தாம் வீடாக வருது ஸோ எப்படி இது மேஷம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஒரு பிறவி ஒரு பொறப்பு அப்படின்னாலே அது கண்டிப்பாக மேஷம் வரும் ஏன்னா தான் காலபுருஷனுக்கு முதல் வீடு அதாவது நீங்கள் ஒரு ஒரு ஜாதகம் இருக்குது ஜாதகம் இருந்ததுன்னா முதல்ல முக்கியமானது என்ன லக்னம் இந்த லக்னம் இல்லைன்னா அந்த ஜாதகம் ஒன்றுமே கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ராசி நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து புத்தி அதெல்லாம் கரெக்டாக எடுத்து இது பண்ணி வச்சா கூட லக்னம் என்னன்னு தெரியாமல் அந்த ஜாதகத்தை மேலே எதுவுமே ப்ரொசீட் பண்ண முடியாது ஸோ அப்போது லக்னத்துக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்னா அதுதான் ஆரம்ப புள்ளி நம்ம ஒருத்தர் பிறக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுதான் லக்னம் அதே தான் காலபுருஷ சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷ சக்கரத்தில் லக்னம் என்ன அப்படின்னா மேஷம் தான் லக்னம் மேஷத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதுதான் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையோட ஆரம்பமே அதுதான் சிம்பிளாக சொல்லவா ஒருத்தருக்கு சுக்ரன் மேஷத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகிறது அவரோட லைஃப்பையே ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஏன்னா சுக்ரன் வந்து ஒரு பெண் கிரகம் சுக்ரன் வந்து மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் வந்து அவரோட பொண்ணை குறிக்கக்கூடிய அதாவது டாட்டரை குறிக்கக்கூடிய கிரகம் சில பேர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க ஃபாரின்கெல்லாம் போய் வேலை பார்த்துருப்பாங்க அது பண்ணியிருப்பாருங்க இந்த பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க எது பண்ணாலும் வாழ்க்கையில் ஒன்றுமே ஆகியிருக்காது ஒரு முன்னேற்றம் கூட வந்திருக்காது ஆனால் கல்யாணம் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மேஷத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்காக இருக்கும் அதாவது அதுதான் ஆரம்பம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வராங்க மனைவியாக ஒருத்தங்க வராங்க அதுக்கப்புறமேட்டு தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பமாகும் அதுதான் அவரோட விதி அது சொல்கிறது தான் மேஷம் ஏன்னா மேஷ வந்து ஆரம்பம் ஒருத்தரோட வாழ்க்கை எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னா மேஷத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் சிம்பிளான விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போ சந்திரன் இருக்குது அப்படின்னா சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ தாயால் தான் இவரோட வாழ்க்கை ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயம் மூலிமா இவரை வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய உந்துதலாக இருந்திருப்பாங்க அம்மாவுக்கு வந்து ஒரு வேளை மேபி ஏதாவது ஒரு ரொம்ப கஷ்டமான கண்டிஷனில் இருந்திருப்பாங்க அந்த டயத்தில் ஏதாவது ஒரு சத்தியம் வாங்கியிருப்பாங்க நீ வந்து எனக்காக இதை பண்ணு உனக்கு இது பிடிக்கலனாலும் பரவாயில்ல இதை பண்ணு அப்படின்னு எதாவது வந்து உங்கள் அம்மா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எமோஷ்னலாகவோ சென்டிமெண்டலாகவோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ண வைக்கிறாங்க ஆனால் அது பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும் அதுதான் விஷயம் ஸோ அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவாக தான் இருப்பாங்க இது வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம் அவர் என்ன லக்னமாக இருக்கட்டும் என்ன ராசியாக இருக்கட்டும் என்ன நட்சத்திரமாக இருக்கட்டும் எதுவுமே தேவையில்லை மேஷத்தில் சந்திரன்னா உங்களோட வாழ்க்கை உங்கள் அம்மாவால் தான் ஆரம்பிச்சிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மேஜர் ஒரு புள்ளி அதாவது ஆரம்ப புள்ளியாக இருந்தது அம்மாவாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அது நீங்கள் உக்காந்து பொறுமையாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குருனா நம்மளுடைய டீச்சர் நம்மளோட கைடு நம்மளோட ஃபிலாசஃபர் அதாவது ஏ யாரோ ஒரு குரு மூலிமா வாழ்க்கை ஆரம்பமாகுது இவர் வந்து ஒரு முப்பது ஆகுது அவருக்கு வந்து ஜாதகத்தில் மேஷத்தில் குரு இருக்குது முப்பது வயசில் வந்து அவர் காலேஜ் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போய் அதெல்லாம் பண்ணியிருப்பார் எல்லாமே பண்ணிட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பார் ஆனால் வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு குரு குருனா வேலை கற்றுக் கொடுக்குறவங்களும் குரு தான் முன்றைய கா முன்றைய கால கட்டத்தில் அப்படிலாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி பெருசாக அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை ஒருத்தர் வேலை கற்று கொடுத்தாரு அப்படின்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து குருவாக ஏற்றுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கைடு மூலிமா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம் பல பேர் பல பேர் அந்த மாதிரி பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே தெரியாமல் வந்திருக்கும் ஒரே ஒரு குருநாதர் மூலிமா வாழ்க்கை யாருக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநாதர் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கைடு வந்ததுக்கப்புறமேட்டு யாருக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கும் அதுதான் சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் வச்சு பார்த்தீங்கன்னா துல்லியமாக சொல்லலாம் மேஷத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் வந்து கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள்னு சொல்லுவோம் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கூட பிறந்த ஏதோ ஒரு பிரதராலேயோ சிஸ்டராலேயோ தான் ஆரம்பிச்சிருக்கும் பெருசாக அதாவது ஒரு என்ன சொல்கிறது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பாரு பெருசாக வேலைக்கு போகணுன்னு கூட இன்ட்ரெஸ்டே இல்லை ஏன்னா வீட்டில் வந்து நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அப்பா அம்மா வந்து நல்லா சம்பாதிச்சிருக்காங்க நிறைய சொத்து இருக்குது இவர் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கால் மேலே கால் போட்டு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டுருக்காரு ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சண்டை வந்திருக்கும் ஒரே ஒரு நாள் ஒரு சண்டை வந்து அவங்க தங்கச்சி கிட்ட வந்திருக்கலாம் தங்கச்சி வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டி ரொம்ப கேவலப்படுத்தியிருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகவே வேலைக்கு போகணும் நம்ம வந்து தங்கச்சியை விட பெரிய ஆளாக வரணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த ஆரம்ப புள்ளின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் இது சிம்பிளான விஷயம் இது வந்து வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை உங்கள் வாழ்க்கை எதை எதை எதனால ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சே சொல்லிடலாம் இது மட்டும் கிடையாது இது உறவு முறைகள் மட்டும் கிடையாது ஒரு கிரகம் பல விஷயங்களை வச்சிருக்கு அந்த பல விஷயங்களையும் வச்சு சொல்லலாம் சுக்கரன் வந்து அழகு ஆடம்பரம் பணம் எல்லாமே சொல்லலாம் மனைவி உறவு முறையில் மனைவி மகள் அதெல்லாம் வந்து ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஏதோ ஒரு விஷயம் கூட அவர் லைஃப்பை ஆரம்பிக்கிறதுக்கு பெரிய உந்துதலாக இருந்திருக்கலாம் ரொம்ப ஒரு ஆடம்பரமான பொருள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆடம்பரமான பொருள் வந்து வாங்கிறதுக்கு போகிறார் காசு கேட்குறாங்க இது வந்து அவரால் கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கார் அவ்வளோ பணம் கட்ட முடியாமல் அதனால் வந்து கடைக்காரர் வந்து உதாசீனப்படுத்தி அனுப்புகிறார் எப்படியாவது நான் இவ்வளோ பெரிய காரை நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உந்துதல் அந்த ஒரு வைராகியம்தான் அவரை வந்து ஆரம்பம் அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கும் ஆரம்பம்னா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரியர் மற்ற விஷயம் ம மட்டும் கிடையாது வாழ்க்கையோட ஆரம்பம் இப்போ எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதில் டவுட்டே இல்லை பத்து வயசில் இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருபது வயசில் இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாற்பது வயசில் இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளால் யாராவது வாழ்கிறாங்களா இல்லை நாம் மற்றவங்களால் வாழ்கிறோமா அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது ஸோ அப்போது நம்மளால் இன்னொருத்தருங்க வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலமையை தான் நம்ம இந்த ஆரம்பம் புள்ளின்னு சொல்கிறோம் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுவாக இருக்கும் நிறைய விஷயம் நிறைய விஷயம் நான் எனக்கு ஜோசியத்தில் தெரியும் ஜாதகத்தில் தெரியும் அது தெரியும் இது தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சின்ன விஷயம் கோட் விட்டுடுவோம் ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவு போடுறேன் அதாவது ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் சரி சில பேருக்கு வந்து ஒரு காதல் வந்து உருத்தலாக இருந்திருக்கும் நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது வயசுலேயும் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன் சில பேர் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அதே மேஷம் தான் அதாவது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை வச்சு இதை ஜாதகத்தை வச்சு எப்படி பார்க்குறது உங்கள் வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வெறும் ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் வெறும் மேஷத்தை வச்சு பார்க்கணும் எப்படி பார்ப்பீங்க சிம்பிள் மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதனால் மேஷத்தில் இருக்கிற கிரகம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கணும் அப்படின்னா மேஷம் வந்து உடல் பகுதியில் தலை அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனை வந்து உடல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்துருப்போம் அதில் மேஷத்தை பார்த்திங்கன்னா முதல் தலை கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம மைண்ட் எப்பயுமே ஆஃப் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருப்போம் அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து பக்கத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் நமக்கு ஞாபகமே இருக்காது பக்கத்தில் அப்போ தான் அம்மா அம்மா வந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருப்பாங்க நீங்கள் எதுவுமே வந்து அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு ஓடாது உங்கள் மைண்டில் எதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும் அப்புறமேட்டு அம்மா அப்புறமேட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கேட்பீங்க ஏன் இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து எந்த ஒரு விஷயம் உங்களுடைய தலையில் இருக்கோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மற்ற எல்லா விஷயங்களை விட அதுதான் மற்ற எல்லா விஷயத்தையும் மறைக்கும் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு தலைவலி தலை கொஞ்சம் பாரமாக இருக்குது அப்படி இருக்கிற நேரத்தில் டிவியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஓடுது அதை உக்காந்து நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களா அந்த நேரத்தில் பண்ண முடியாது ஏன்னா அது நீங்கள் நார்மலாக இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த அந்த சாங்கை வரும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் இப்போ நல்ல தலைவலி ஸோ அதனால் வந்து அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகரோட பாட்டை கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது இப்போ தலைவலி தான் பெருசாக தெரியும் ஏன் தலைவலி பெருசாக தெரியுது ஏன்னா தலையில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ அப்போது மேஷம் தான் தலைப்பகுதி ஸோ மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் எடுத்துப்பீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சிம்பிளாக சொல்கிறேன் மேஷத்தில் ஒருத்தருக்கு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க சனி வந்து தொழில்காரகன் ஸோ அதனால் அவரோட லைஃப் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட தொழிலாக தான் இருக்கும் வேலையாக தான் இருக்கும் அவர் எப்போ பார்த்தாலும் எதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பார் எதை பற்றி அதிக சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி மட்டும்தான் இருக்கும் வேறு எதை பற்றியும் இருக்காது ஒருத்தருக்கு புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் வந்து படிப்புக்கு முக்கியமான கிரகம் ஸோ அந்த பர்சன் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம் சம்பாதிக்கலாம் வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் எப்பையும் ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பார் ஏதாவது சம்திங் புதுசாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அது எதனால் அப்படின்னா மேஷத்துல அதாவது அவரோட தலையில் புதன் இருக்கு படிப்பு இருக்கு அதே மாதிரி புதன் வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கிரகமும் நிறைய விஷயங்கள் சொல்லுது புதன் வந்து காதலையும் குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகம் சோ இந்த நபருக்கு காதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அவரோட வாழ்க்கையில ஒன்று அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச ஒரு விஷயத்துமா இருக்கலாம் இல்ல அது ஒரு ஃபெயிலியரா கூட இருக்கலாம் ஆனால் அதோட தாக்கம் இவருக்கு வாழ்நாள் முழுவதும் அதிகம் இருக்கும் ஸோ அதனால் மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட கர்மாவே அதுதான் சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது என்ன ஒரு கிரகம் இருக்குது ஒரு சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் வந்து நான் சொன்ன மனைவின்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி லைஃப் வந்து மனைவி வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த மனைவியால் வந்து நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து மேஷத்தில் இருந்ததுன்னா உங்கள் தலையில் உங்கள் மனைவி இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன உங்கள் மனைவியை வந்து கடைசி வரைக்கும் உங்களால் மறக்கவே முடியாது மறக்கவே முடியாதுன்னா அவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியும் இருக்கலாம் சரியா தப்பே இல்லை அவ்வளோ நல்லவங்களா உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தினவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம் டோட்டலி உங்களோட பெரிய ஒரு வில்லியாக கூட இருக்கலாம் உங்களுடைய அமைதியை கொலைச்சவங்க நிம்மதியை கொலைச்சவங்க அப்படின்னு கூட சில பேருக்கு வந்து கல்யாணம் வந்து எல்லாருக்கும் ஆகுது எல்லாருக்கும் நார்மலாக ஒரே மாதிரி வாழ்க்கையாக இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் சில பேர் வந்து டிவைஸ் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப வருஷமாக கோர்ட்டு வீடு வீடு கோர்ட்டு அந்த மாதிரி கூட ஏதாவது வந்து சுச்சுவேஷன் வந்து பல பேரோட வாழ்க்கையில் நடக்குது ஸோ அவங்களுக்கு எதனால் அதுக்கு வந்து முக்கியமான இது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தலையில் அதாவது மேஷத்தில் சுக்கரன் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு அவங்களோட மனைவியால் கிடச்சிருக்கும் ஸோ இது வந்து ஒஸ்ட்டு தான் சொல்ல சொல்ல விரும்பலை அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸும் உண்டு அது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் தலையில் அது இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் உங்கள் லைஃப் ஃபுல்லாக அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டே இருக்க போகிறீங்க ஸோ அப்போ வந்து எப்படி இருக்கணும் அது ஒன்று ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது அது உங்களுக்கு வழி வேதனைகள் அதிக கொடுத்துருக்கணும் இதே தான் விஷயம் ஒரு குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே மேஷத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பீரியடு என்னன்னு ப கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஒஸ்ட் பீரியடு ரொம்ப ரொம்ப அது வந்து என் வாழ்நாளிலே மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஸர் வந்தார் என்னை வந்து ரொம்ப தனமும் ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காரு மற்றவங்க முன்னாடி அது வந்து காலேஜுக்கு போகும்போதே நான் வந்து தனமும் அழுதுட்டு தான் போவேன் அப்படின்ற லெவலுக்கு கூட ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வந்து அசிங்கப்படுத்தியிருக்காரு ரொம்ப வந்து கேவலப்படுத்தியிருக்காரு அப்படி இப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க ஸோ அது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது கூட அதே குருவாக இருக்கலாம் ஸோ அந்த குரு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அவரோட வாழ்க்கையில் அது எப்படி ஆரம்பிச்சிருக்கும் மேபி வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறது நல்ல விதத்தில் ஆரம்பிப்பாங்க சில பேர் வந்து ஏதோ இவருக்கு எதிராக நம்ம பண்ணி ஆகணும் இவருக்கு எதிராக நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு வைராகியத்தில் கூட ஆரம்பிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சூரியன் வந்து மேஷத்தில் இருக்க வச்சுக்கோங்க அவருடைய வாழ்க்கையில் அவங்களோட அப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக இருந்திருப்பார் அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுல மேஷத்தில் சூரியன் அதாவது சூரியன்னா அப்பா அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் ஸோ அப்போ அப்பா வந்து ஒன்று பையனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து அவர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் ஃபாரின்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால வீடு நிலத்தெல்லாம் விற்று கூட ஃபாரின் கமிச்சு கூட படிக்க வச்சு பையனை நல்லா முன்னேற்றி விட்டுருக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டோட்டலி பையனை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது வீட்டில் வந்து அடக்குமுறை ரொம்ப வந்து டாமினேட் பண்ணி ரொம்ப வந்து கண்ட்ரோலாக வச்சுருந்துருப்பார் ஸோ அது பிடிக்காமலேயே வந்து நான் வந்து எதாவது படிச்சுட்டு நான் ஃபாரின் போனோம் இந்த வீட்டு விட்டு போகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் அப்படின்ற ஒரு வைராகியம் இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு நான் வெளியில் போயிடணும் அப்படின்ற ஒரு இதுவோடையே வந்து சில பேர் படித்து பெரிய ஆளாக வந்திருப்பாங்க அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு கோல்லேயே வந்து எப்படியாவது படித்து நான் வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உந் உந்துதலோடு பண்ணிச்சிருப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் அவரோட வாழ்க்கை அவரோட அப்பாவால் தான் ஆரம்பிச்சுது ஆனால் அது எந்த சினாரியோ அப்போ சப்போர்ட் பண்ணி அப்பா வந்து சப்போர்ட் பண்ணி ஆரம்பித்தாரா இல்லை அப்பாவை வந்து அப்பாக்கிட்ட வந்து தப்பிக்கணும்னு ஆரம்பித்தாரா ஸோ அந்த அந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் மேஷத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா என்ன லக்னமாக இருக்கட்டும் என்ன ராசியாக இருக்கட்டும் என்ன நட்சத்திரமாக இருக்கட்டும் ஸோ இப்படியும் பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு வந்து ராசி சா சாட்டில் பார்த்தாலே போதும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோடு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க அதற்குண்டான ஏற்கனவே ஒரு வீடியோ வச்சுருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது நிறைய பேர் வாங்கி பயன் அடைஞ்சிருக்கீங்க ஸோ அந்த வீடியோ வேணும்னா டீட்டெயில்ஸுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பு இல்லை இமெயில் கூட பண்ணலாம் மற்றபடி ஜோதிட கன்சல்டேஷன் வேணும்னாலும் தாராளம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்